ஹே ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் நண்பன் பழனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹப் மோட்டர். ஹப் மோட்டர் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா, நம்மகிட்ட நாலு விதமான கண்ட்ரோல் இருக்குது சொன்னோம் பார்த்திங்களா. அதாவது வந்து பார்த்தோம்னா பியூர் சைன் வேவ், செமி சைன் வேவ், ஸ்கொயர் வேவ், செமி ஸ்கொயர் வேவ், அந்த மாதிரி பார்த்தா நாலு விதமான கண்ட்ரோல் சொன்னோம் பார்த்திங்களா. அந்த நாலு விதமான கண்ட்ரோலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதேமாதிரி பார்த்தோம்னா வந்து ஒரு கண்ட்ரோல் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இது வந்து பார்த்தோன்னா ஒரு மோட்டர் வந்து பார்த்தா டெமோக்கான ஒரு செட்டப் சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா இது ஒரு டூ வீலரில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டில் கொடுத்தீங்க அப்படின்னா மோட்டர் ரன் ஆகும். ஆக்சுவலாக நார்மலாக ஒரு மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா வந்து எது ஒரிஜினல் மோட்டர் அதே மாதிரி பார்த்தா எது ஒரிஜினல் கண்ட்ரோல் எது ஒரிஜினல் ஸ்டார்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தா ஒரு சில கண்ட்ரோல் வாங்குவீங்க. கண்ட்ரோல் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தா ஸ்லோவாக போகணும், செகண்ட் கியரில் வந்து பார்த்தா அப்படின்னா அதாவது உங்களுக்கு ஸ்பீட் மோட் இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஃபஸ்ட் மோட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்லோவாகவும், செகண்ட் மோட்டில் வந்து பார்த்தா அப்படின்னா மீடியம் ஸ்பீடிலும், தேர்ட் மோட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபாஸ்ட்டாகவும் போகணும். ஒரு சில கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா வந்து ஃபஸ்ட் மோட்டில் ஸ்லோவாகவும், செகண்ட் மோட்டில் மீடியமாக போகும், தேர்ட் மோட்டில் வந்து பார்த்தா அந்த மீடியம் என்ன ஸ்பீட் செகண்ட் மோட்டில் என்ன ஸ்பீட் போச்சோ அதே ஸ்பீட் தான் தேர்ட் மோட்லேயும் போகும் சரிங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த வேரியேஷன் ஒரிஜினல் கண்ட்ரோலுக்கு டூப்ளிகேட் கண்ட்ரோலுக்கு அதான் வந்து பார்த்தா டிஃபரன்ஸ் சரிங்களா. அதாவது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சவுண்ட் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே வந்து பார்த்தோம்னா இப்போ உங்கள் பைக்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிக் பைக்கோ இல்லை நீங்கள் வாங்குற கன்வென்ஷன் ஷாப்லேயோ வந்து பார்த்தா அப்படின்னா இந்த டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது பார்த்தா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்பீட் மோட்டில் போட்டிருக்கேன், நார்மல் மோட்டில். நார்மல் மீடில் மோட்டில் போடும்போது இப்போ இந்த மாதிரி சவுண்டு வருது சரிங்களா. அதாவது சவுண்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சவுண்டு வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே செகண்ட் மோட் மாற்றுறேன் சரிங்களா. சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. அதாவது அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குது. இப்போ அதிலே நான் என்ன பண்ணுறேன் தேர்ட் மோடில் போடுறேன். இப்போ நான் அல்ட்ரா ஸ்பீடு போக போகிற மாதிரி இப்போ சவுண்டு கேட்குதுங்களா. அதாவது பார்த்தா ஃபஸ்ட் மோடு செகண்டு தேர்டு சரிங்களா. இந்த மாதிரி மூணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சவுண்டு சேஞ்ச் ஆகணும் சரிங்களா. ஸோ அதேமாதிரி ரிவேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா ஒரு சில கண்ட்ரோலில் ரிவேர்ஸ் போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த மோட்டர் வந்து பார்த்தா அப்படின்னா நான் இப்போ ரிவேர்ஸில் போடுறேன். அதாவது ரிவேர்ஸில் போட்டு ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயும் சரி, செகண்ட் ஸ்பீட்லேயும் சரி, தேர்டு ஸ்பீட்லேயும் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்பீடு வேரியாகக்கூடாது. அதே வந்து பார்த்தா ஒரு சில கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு வேரியாகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து வேரியாகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஒரிஜினல் கண்ட்ரோல். ரெண்டாவது கண்ட்ரோலில் வந்து பார்த்தா நிறைய டைப் சொன்னேன். அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபுல்லி சைன் வேவ் கண்ட்ரோல் சரிங்களா. செகண்ட் வந்து பார்த்தா செமி சைன் வேவ். நம்ம மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்தா விற்கிறது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து செமி சைன் வேவ் ஸ்கொயர் வேவ் தான் விற்கிறாங்க. ஸோ இந்த இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு செமி சைன் வேவில் வரும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா வந்து ஃபுல்லி ஸ்கொயர் வேவ், செமி ஸ்கொயர் வேவ் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நாலு மாடல் இருக்குது. அதாவது வந்து மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட்லி 99% பீப்புள் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபுல்லி ஸ்கொயர் வேவ், செமி ஸ்கொயர் வேவ் தான் சரிங்களா. எதுவுமே வந்து சைன் வேவ் கிடையாது சரிங்களா. சைன் வேவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா அந்த புல்லிங்கு அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அந்த பவர் எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி பார்த்தா அந்த ஒரிஜினல் கண்ட்ரோல் வந்து பார்த்தா இந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் வரும். அதாவது பார்த்தோம்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் வந்து பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எப்படி செக் பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா அதாவது பார்த்தோம்னா ஒரு ஹைவேல வந்து பார்த்தா உங்களை அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போகிறீங்க. ஸோ ஹைவேல போகும்போது பார்த்தோம்னா நீங்கள் தாட்டில் முடிக்கிட்டே போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கை வலிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா இதில் வந்து பார்த்தா இதில் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோல் இருக்குது சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா இப்போ வண்டி ஓடிட்டு இருக்கிறீங்க, ஓடிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தா ஸ்க்ரூ க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் அழுத்தினா மட்டும் போதும் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தா நீங்கள் வந்து ஸ்டார்ட்டில் முறுக்கி விட்டாலும் சரி, அதேமாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு அதே இப்போ முறுக்கி விட்டாலும் வண்டி ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி பிரேக் பிடிச்சாலும் வந்து பார்த்தா வண்டி ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி மோட் சேஞ்ச் பண்ணாலும் வண்டி ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் போட்டாலும் வண்டி ஆஃப் ஆயிரும். மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்து பார்த்தா சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா அப்படின்னா அது முடிஞ்சவளுக்கு பார்கின் பண்ணாதீங்க. பார்கின் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போயிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தா ஒரு கண்ட்ரோல் மோட்டரெலாம் சேர்த்து வந்து பார்த்தா ஒரு 15,000 ரூபா வந்து வச்சுக்கோம் சரிங்களா. இந்த 15,000 ரூபா வர இடத்துல நீங்கள் வந்து பார்த்தோம்னா வெளியே வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, வெளியே 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்கின் பண்ணும்போது என்ன அங்கே ப்ராப்ளம் ஆகும்னா இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமி சைன் வேவ் சரிங்களா. செமி சைன் வேவ் கண்ட்ரோலர் இதில் வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் த்ரீ ஸ்பீடில் ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து பார்த்தா அந்த வேரியண்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஆகிறது எல்லாமே அட்வான்ஸாக இருக்கும். ரெண்டாவது க்ரூஸ் கண்ட்ரோல் அதேமாதிரி பார்த்தோம்னா இப்போ ஃபார்வேர்டில் ஓடிட்டு இருக்கிறீங்க, ஓடிட்டு இருக்கும்போது தெரியாமல் டக்குன் ரிவர்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா மோட்டருக்கு ரன் ஆகாது. அதாவது குழந்தைங்களே வந்து பார்த்தா அப்படின்னா உட்காந்துருக்காங்க, உங்கள் நீங்கள் வந்து பார்த்தா குழந்தைங்க முழு நிற்க வச்சு ஓட்டுறீங்க, ஓடிட்டு இருக்கும்போது பார்த்து ஃபுல்லாக முறுக்கி தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன், ரன் ஆகாது. திருப்பி விட்டுட்டு முறுக்கினா தான் வந்து பார்த்தா ரிவேஸ் எடுக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இந்த கண்ட்ரோலில் இருக்குது. இதே வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் ஒரு லோக்கலான கண்ட்ரோல் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபுல்லாக முன்னாடி போயிட்டு இருக்கு, வண்டி போயிட்டு இருக்குது, ரிவேஸ் அழுத்துறாங்க அப்படின்னா இது ஸ்லோ ஆகிட்டு திருப்பி வந்து பேக்கெண்ட் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஒரு சிக்னலில் போய் நிற்கிறீங்க, பிடிக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்தோம்னா ஒரு போயிட்டுருக்கீங்க, போயிட்டு இருக்கும்போது பார்த்தா பையன் தெரியாமல் வந்து பார்த்தா ரிவேஸ் போட்டு விட்றான், போட்டு விட என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வண்டி ஸ்லோ
ஆகும். சரி நிக்கிறேன் சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்க பிரேக் பிடிச்சி திருப்பி வந்து பார்த்தா விட்டீங்க முடிக்கு பிடிச்சிங்க அப்படின்னா திருப்பி ரிவர்ஸ் போயிடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் லோக்கல் பிராண்டில் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தவிர்க்கிறதுக்கு வந்து பார்த்தா மேக்ஸிமம் பார்கின் பண்ணாதுங்க. அதாவது பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க ஒரு ஒரு கிளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 15,000 சொல்கிறாங்கன்னா பார்க்கிங் பண்ணுங்க தப்பு கிடையாது. அதாவது பார்த்தோம்னா 15,000 வந்து பார்த்தா 14,000 பார்க்கிங் பண்ணுங்க 14,500 பார்க்கிங் பண்ணுங்க சரிங்களா. அவங்க கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்தா ஃபஸ்ட் ஒன் அதாவது பார்த்தா எந்த கண்ட்ரோல் கொடுக்குறாங்க அந்த கண்ட்ரோலே நீங்கள் பார்க்கிங் பண்ணி வாங்க. அதாவது பார்த்தா இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தா கஸ்டமர் ஃபஸ்ட் கொடுக்குறாங்க இந்த கண்ட்ரோல் 15,000 சொல்லி 12,000 வாங்கினீங்க அப்படின்னா ஓகே ஒர்த்து. நீங்கள் அவங்க கண்ட்ரோல் மாற்றி கொடுக்குறாங்க இல்லை கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தா பார்க்கிங் பண்ணி வந்து கண்ட்ரோல் மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒரு கிடைக்காது. ஸோ அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா பார்க்கிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பார்க்கிங் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஹோல்சேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணிட்டு வந்து பார்த்தா நாங்கள் அந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுறோம் நாங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி இது பண்ணுறோம் நாங்கள் வந்து பார்த்தா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிட்டு கொடுங்க அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா நாங்கள் 50 கிட்டு வாங்கிக்கிறோம் 100 கிட்டு வாங்கிக்கிறோம். ஸோ அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஹோல்சேல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்து சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் டேரெக்டாக ஷாப்புக்கு வந்துருங்க சரிங்களா கடைக்கு வந்துருங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 பீஸ் 100 பீஸ்னால் வந்து பார்த்தா எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குது சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 பீஸ் 2 பீஸ் இல்லை அது 50 பீஸ் 100 பீஸ் வேணாலும் சரி வந்து பார்த்தா அப்படின்னா எல்லா மாடலும் நம்மகிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா நாங்கள் ஹோல்சேல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நம்ம கொடுப்போம் சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து மே நேரில் வந்து ஃபஸ்ட் டைம் அதான் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தா நேரில் வந்து பார்த்தா அப்ரோச் பண்ணுங்க சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் இதுக்கு எங்கே வாங்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கொடுங்க சரிங்களா. நான் வந்து பார்த்தா கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறோம். வந்து பார்த்தா அப்படின்னா 48-60,000 வாட் அதாவது 48 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும் 60 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும் சரிங்களா. அதாவது 48 வோல்ட் 60 வோல்ட்டுங்க பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் கம்பெனி ஸ்பீடோ மீட்டர் இந்த கம்பெனியோட ஸ்பீடோ மீட்டர் போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தா ஸ்பீடோ மீட்டர் காட்டும் சரிங்களா. அதே பார்த்தா அப்படின்னா இதில் நீங்கள் லோக்கல் எந்த டீசல் மீட்டர் இருந்தாலும் ஸ்பீடோ மீட்டர் காட்டுறாங்க சரிங்களா. அதாவது அந்த மாதிரி வந்து பார்த்தா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தா அப்படின்னா இதுக்கான வந்து பார்த்தா டிஜிட்டல் மீட்டர் போடும்போது மட்டும் தான் வந்து பார்த்தா அப்படின்னா இதில் வந்து பார்த்தா என்ன ஸ்பீடு போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியும். இதே லோக்கல் கண்ட்ரோல் வந்து பார்த்தா எந்த கண்ட்ரோல் எந்த டிஸ்பிளே போட்டாலும் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்பீடுங்கிறது பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கண்ட்ரோல் அப்படி பார்க்க முடியாது. இந்த கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு மோட்டர் எப்படி சூஸ் பண்ணுறது அதாவது பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது ஃபஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ட்ரோல் வந்து எல்லா ஆப்ஷனும் இருக்கா. ரெண்டாவது வந்து பார்த்தா அப்படின்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கும் போது பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்படின்னா வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் போடும்போது பார்த்தா அப்படின்னா ஸ்டாப் ஆகி நிற்கிதா அது வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எடுக்காமல் ஸ்டாப் ஆகி நிற்கிதா அப்படிங்கிற மாதிரி சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா ரெண்டு விதமான பிரேக்கிங் இருக்கும் லோ லெவல் ஹை லெவல் சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு லோ லெவல் பிரேக்கிங் ஹை லெவல் பிரேக்கிங் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா கஸ்டமரும் கொடுக்குறது வந்து பார்த்தா லோ லெவல் தான் கொடுக்குறாங்க. அதாவது பிரேக் வந்து பார்த்தா ஃப்ரண்ட் பிரேக்கு அது ரெண்டு ஒயர் இருக்கும் அது வந்து கொடுக்கும்போது பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரேக் சென்சர் மூலமா வந்து பார்த்தா கட் ஆஃப் ஆகி வந்து பார்த்தா மோட்டர் கட் ஆஃப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா இல்லை ரெண்டு பிரேக் வந்து பார்த்தா அப்படின்னா கொடுக்க முடியல. அதாவது பார்த்தா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தா ஒரு பிரேக்கானது தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பிரேக் லைட் பிரேக் பிடிக்கும் பிரேக் லைட் எரிய மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்தா ஒயரிங் தெரியறது இல்லை சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து லோ லெவல் ஹை லெவல் அதே மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சொல்லிட்டு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிரேக்கிங்ல வந்து பார்த்தா அப்படின்னா வந்து லோ லெவல் தான் அது மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. லோ லெவல் அதாவது பார்த்தா அப்படின்னா ரெண்டாவது இன்னொரு விஷயம் நிறைய கம்பெனி நம்ம நிறைய கஸ்டமர் நம்ம கூப்பிட்டு கேட்கறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா சார் அதாவது பார்த்தா பிரேக் நான் கொடுக்குறேன் கொடுக்கும்போது வந்து பார்த்தா எப்படி வந்து பார்த்தா பிரேக் லைட் எரிய வைக்கிறது. ஸோ அது வந்து எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹை லெவல்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது சரிங்களா கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும். ஸோ அது லோக்கல் கண்ட்ரோலில் மோஸ்ட்லி இருக்காது பட் குவாலிட்டியான கண்ட்ரோலோ அதே மாதிரி பார்த்தா ஒரு பிராண்டட் கண்ட்ரோலில் வந்து பார்த்தா ஹை லெவல் இருக்கும் சரிங்களா. அதை எப்படி கேட்டிங்க அப்படின்னா இந்த டிசிசி கன்வெர்ட்டில் 12 வோல்ட் வந்து பார்த்தோம்னா அது 48 வோல்ட்டோ 60 வோல்ட்டோ 72 வோல்ட்டோ அதை வந்து 12 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. அதை கன்வெர்ட் பண்ண 12 வோல்ட்டை வந்து பார்த்தா அப்படின்னா உங்கள் பிரேக் லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் வரும். அதாவது பார்த்தோம்னா இதுதான் பிரேக் லிவர். இந்த பிரேக் லிவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்குள்ள பிரேக் லிவர் சென்சார் இருக்கும் சரிங்களா. அதாவது இதான் பிரேக் லிவர். பிரேக் லிவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லிவர் சென்சார் இருக்கும். ஸோ நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு லைனை வந்து பார்த்தா அப்படினா ஷார்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஸோ இதில் ரெண்டு ஒயர் வரும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து பிரேக் லைட்டுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இதில் 12 வோல்ட் இன்புட் கொடுப்பாங்க. பிரேக் பிடிக்கும்போது பார்த்தா அப்படின்னா ஷார்ட் ஆகி வந்து பார்த்தா 12 வோல்ட் அவுட்புட்டு இதில் இன்னொரு வழியை ஒயர் வழியாக வரும் சரிங்களா. அந்த இன்னொரு ஒயரை வழியாக வருது பார்த்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் லைட்டுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தா இந்த ஹை லெவல் பிரேக்னு சொல்லிட்டு ஒரு ஒயர் சிங்கிள் ஒயர் வருது பார்த்தீங்களா. இந்த ஒயர்லேயும் வந்து பார்த்தா அந்த 12 வோல்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஹை லெவல் பிரேக் ஆக்ட் ஆகிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயர் கொடுக்க தேவையில்லை ஒரு ஒயர் கொடுத்தா போதும். அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 12 வோல்ட் டிசிசி கன்வெர்ட்டர் மூலம் கன்வெர்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை வந்து பார்த்தா இங்கே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதாவது பார்த்தா அப்படின்னா நீங்கள் பிரேக் பிடிக்கும் போது இல்லை 12 வோல்ட் இன்புட் உள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக நின்றும் சரிங்களா. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர் லைட்டு எரியும்.
சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஹை லெவல் பிரேக்கிங், இதுதான் வந்து பிரேக்கிங் லைட்டிங் கொடுக்க வேண்டிய மெத்தட் சரிங்களா. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோ லெவலில் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பிரேக் ஆகும், பிரேக் பிடிக்கும்போது கிட்ட ரெண்டு ஒயர் இருக்கு, ரெண்டு ஒயர் வருது, இந்த ரெண்டு ஒயர் கட் பண்ணி பார்த்தா ரெண்டு ஒயர் இப்படி ஜாயின் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தா பிரேக் பிடிக்கும்போது என்ன பண்ணுவோம் கேட்டிங்க அப்படின்னா வந்து வெறும் லோ லெவலில் மட்டும் தான் இருக்கும், இதில் டேஞ்சர் லைட்டுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இதில் 12 வோல்ட் கொடுத்தாலும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபால்ட் ஆகும், கண்ட்ரோல் ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது நீங்கள் ஒரு கண்ட்ரோல் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு மோட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க சரி. அதை பார்த்தோம்னா எப்படி அந்த யூசர் மேனுவல்னு சொல்லுவாங்க, அதை பார்த்தா எப்படி இந்த அப் மோட்டர் யூஸ் பண்ணும், எப்படி இந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோட வெப்சைட்டில் பார்த்தப்பா மேலே பார்த்தப்பன்னா வந்து அந்த ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். அதை பார்த்தா இந்த கண்ட்ரோலுக்கு வந்து என்ன வந்து அந்த யூசர் மேனுவல் அப்படிங்கிறத பார்த்தா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி யூசர் மேனுவல் கொடுக்குறாங்களா, அதாவது இது ஒவ்வொரு ஒயரும் வந்து பார்த்தா ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் சரிங்களா, அதாவது இந்த ஒயரில் சும்மா கொடுக்குறது கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து பேசிக்காக வந்து பார்த்தப்பன்னா பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே அதாவது பார்த்தப்பன்னா இப்போ மூணு ஒயர் மோட்டர் ஒயர் மூணு ஒயர் கொடுக்கும், சைன் வேவ் ஒயர் கொடுக்குறோம், அதே மோட்டருக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுக்குறோம், இக்னிஷன் கீ லைன் ஒன்று கொடுக்குறோம் சரிங்களா, மோட்டர் ஓடு, அதே த்ராட்டில் லைன் ஒன்று கொடுக்குறோம், மோட்டர் ஓடுது அளவுதான் சரிங்களா. இதை மட்டும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க, இதை மட்டும் தான் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க சரிங்களா. அதாவது மற்ற ஒயர்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு தெரியும் போது தான் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நாளைக்கு வந்து பார்த்தா ஒன்று போயிட்டுருக்கோம், ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, போயிட்டுருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தா வண்டி நிற்கிது சரிங்களா. அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஹப் மோட்டர் வாங்கினாலும் சரி கண்ட்ரோல் வாங்கினாலும் அதோட யூசர் மேனுவல் வாங்க சரிங்களா. அந்த யூசர் மேனுவலில் ஒவ்வொரு ஒயர் என்னென்ன, அதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அதாவது நான் மட்டும் ஹப் மோட்டர் வாங்குறேன் கஸ்டமர் வந்து பார்த்தா சார் மோட்டர் ரிவேர்ஸ் சுற்றுங்க சார், அதாவது பார்த்தோம்னா மோட்டர் கொடுத்துருப்பாங்க, கொடுக்கும்போது பார்த்தோம்னா இப்போ என்ன கிடைப்பு பாருங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதாவது பார்த்தா இப்போ கொடுக்குன்னா மோட்டர் இந்த பொசிஷனில் வந்து சுற்றுது சரிங்களா. இப்போ வந்து பார்த்தா இதே பொசிஷனில் வந்து பார்த்தா ஒரு வண்டியில் மாற்றுறாங்க, மாற்றும்போது வந்து பார்த்தா ஃப்ரண்ட்டில் போவோம், அதாவது மோட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஃபார்வேர்டில் ஸ்பீடாகவும் ரிவேர்ஸில் வந்து பார்த்தினா ஸ்லோவாகவும் போவோம் சரிங்களா. ரிவேர்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா ஸ்லோவாகவும் போவோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து இதில் வந்து பார்த்தினா வந்து செல்ஃப் ஸ்டடின்னு ஒரு ரெண்டு ஒயர் இருக்கும் சரிங்களா. செல்ஃப் ஸ்டடி வந்து பார்த்தா நிறைய பேருக்கு தெரியறதில்ல சார், அதாவது பார்த்தோம்னா ரிவேர்ஸில் ஸ்பீடாக போகுது, எனக்கு வந்து பார்த்தா ஸ்பார்வேல ஸ்லோவாக போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த செல்ஃப் ஸ்டடிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்து சுற்றும் சரிங்களா. சுற்றுறதுக்கப்புறம் வந்து அதாவது ஒரு சில கண்ட்ரோல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து வண்டி இதை செல்ஃப் ஸ்டடி கொடுக்கும்போது வந்து பார்த்தா சென்டர் ஸ்டாண்ட் போட்டு தான் கொடுக்கணும் சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா இப்போ செல்ஃப் ஸ்டடி கொடுக்குறேன், ஒரு சில மோட்டர் ஒரு சில மோட்டரில் வந்து பார்த்தா அப்படின்னா சாவி செல்ஃப் ஸ்டடி லாக் பண்ணிவிட்டு சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் செல்ஃப் ஸ்டடி எடுக்கும், ஒரு சில கண்ட்ரோல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து அப்படியே டேரெக்டாகவும் எடுக்கும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி கொடுக்குறீங்க, இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி கொடுத்துட்டேன், இப்போ ரிவேர்ஸ் சுற்றிச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தாட்டில் கொடுக்குறேன் ரிவேர்ஸில் ஸ்பீடாகவும் சரிங்களா, இதே வந்து பார்த்தா அப்படின்னா ஃபார்வேர்டில் வந்து பார்த்தா ஸ்லோவாகவும் சுற்றிருப்பேன் சரிங்களா சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்ட் சுற்றா, இப்போ முன்னாடி வந்து பார்த்தா இப்படி வேகமாக சுவிச்சு இப்படி ஸ்லோவாக சுவிச்சு, அதாவது ரிவேர்ஸில், அதாவது நம்ம இப்போ வண்டி இப்படி ஓட்டுறோம், இப்போ என்ன பண்ணுது இப்போ இப்போ வந்து ஃபார்வேர்டில் சுவிட்சில் போட்டிருக்கேன், ஃபார்வேர்ட் சுவிட்சில் போகும்போது பேக்கில் வந்து பார்த்தா இந்த ஸ்பீடாக சுற்றுது சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ரிவேர்ஸில் ஸ்லோவாக சுற்றுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தா செல்ஃப் ஸ்டடிங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது வந்து நிறையா கண்ட்ரோலில் இருக்கா, லோக்கல் கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி திருப்பியும் கொடுக்குறேன் சரிங்களா. செல்ஃப் ஸ்டடி திருப்பியும் கொடுக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இப்போ மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டில் சுற்றுது சரிங்களா. ஸோ இப்போ திருப்பி கழட்டி விட்டுருணும், கழட்டி விட்டு அப்படின்னா ஃபார்வேர்ட் இருக்குது, இப்போ நான் திருப்பி வந்து பார்த்தா தாண்டி கொடுக்கும்போது ஃப்ரண்ட் பொசிஷனில் சுற்றுது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கினாலும் யூசர் மேனுவலோட வாங்குங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தா இந்த கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா வந்து இக்னிஷன் கீ, அதாவது எல்லா கண்ட்ரோலும் அதாவது ஒன்றும் இல்லை, எல்லா கண்ட்ரோலும் காமனான ஒரே திங் தான், அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து நார்மலாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது 48 வோல்ட்டோ 60 வோல்ட்டோ 72 வோல்ட்டோ எது போட்டாலும் சரி ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்து மூணு சைன் வேவ் ஒயர் வரும், அதாவது மோட்டருக்கு போகிற மூணு சைன் வேவ் ஒயர், அதுக்கடுத்து பார்த்தா வந்து ஹால் சென்சார் ஒயர். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோலில் பொறுத்த வரைக்கும் வித்து ஹால் வித்தவுட் ஹால் அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு விதமான கண்ட்ரோல் இருக்குது, அதாவது பார்த்தா வித் ஹால் கண்ட்ரோல் இருக்குது, வித்தவுட் ஹால் கண்ட்ரோல் இருக்குது. அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா முன்னாடி வந்த மாடல், அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து 2018-17 அந்த மாடலில் வந்து அந்த டைம் வந்து அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தவுட் ஹாலே ஓடும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா கண்ட்ரோலே வித்து ஹால் வித்தவுட் ஹால், அதாவது வித்து ஹால் வந்து பார்த்தா கண்ட்ரோல் ரேட் அதிகமாக வரும், வித்தவுட் ஹால் வந்து கண்ட்ரோல் ரேட் கம்மியாக வரும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹால் வித்தவுட் ஹால். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த கை வச்சிருக்கோம்னால வித்து ஹால் சரிங்களா, வித்து ஹால் ஹால் சென்சார் கொடுக்காம வந்து பார்த்தா மோட்டர் ஓடாது, அதாவது ஹால் சென்சார் கொடுக்காம வந்து பார்த்தா மோட்டர் ஓடாது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் திங் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் லைனு, அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா வந்து மூணு சைன் வேவ் லைனு, அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா வந்து மோட்டருக்கு போகிற ஹால் சென்சார் லைனு சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஒரு இக்னிஷன் ஸ்ட்ரக்கி லைனு சரிங்களா, அதாவது சாவி கொடுத்தா தான் வந்து பார்த்தா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 48 வோல்ட் வந்து பார்த்தா இன்னொரு வழியாக வெளியே வந்து பார்த்தா கண்ட்ரோலுக்கு போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலும் ஆன் ஆகும் சரிங்களா. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தா நிறைய பேர் கஸ்டமர் கேட்குறது என்னன்னா, அதாவது சார் 48 வோல்ட் 60 வோல்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பேட்டரியில் பார்த்தா லைன் டேரெக்டாக கொடுத்தே இருக்கிறோம்,
ஸோ அது ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஆன்டி செஃப்ட் அலாரம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படின்னா வந்து இந்த ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஆன்டி செஃப்ட் அலாரம் மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரிமோட் கண்ட்ரோல் சதா பார்த்தா அப்படின்னா வந்து உங்கள் வண்டி எங்கே நிறுத்திட்டு போகிறீங்க. ஸோ வந்து அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து பார்த்தா அப்படின்னா வந்து லாக் கொடுத்துருங்க அப்படின்னா வந்து மோட்டர் சேர்ந்து ஜாம் ஆயிரும். அதாவது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஹால்சிஞ்சர் லைன்கிறது இந்த ரெண்டு லைன் சரிங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா ஒரு சில கண்ட்ரோல் வந்து பார்த்தா மூணு ஒயர் இருக்கும், ஒரு சில கண்ட்ரோல் நாலு ஒயர் இருக்கும் சரிங்களா. ஸோ மூணு ஒயர் இருந்தாலும் ஓகே பிரச்சனை கிடையாது, நாலு ஒயர் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பார்த்தா இதில் என்ன வோல்ட் கொடுக்கணும் அதே வோல்ட் இங்கே அவுட்புட் வரும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த மோட்டருக்கு வந்து ஆன்டி செஃப்ட் அலாரம் கொடுக்குறேன். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த ஆன்டி செஃப்ட் அலாரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு லைன், அதாவது பார்த்தா அப்படின்னா ஆன்டி செஃப்ட் அலாரத்தில் வந்து பார்த்தா நிறைய டைப்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் வந்து பார்த்தா அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் வயர் சரிங்களா. ஸோ இதில் யாரும் எதுவும் பண்ணிட வேண்டாம். நிறைய பேர் வந்து பார்த்தா இதில் எர்த்த கொடுக்கணும் சொல்லி கட் பண்ணலாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இது வந்து ஆர்எஃப் லைன் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தா இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், அதாவது பார்த்தா இது வந்து 48 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும், 60 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும், 72 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும், மூணுலேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன வோல்ட் மோட்டர் போடுறீங்களோ அதுக்கு வந்து பார்த்தா இது பவர் லைன் சரிங்களா. இதை நான் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி செஃப்ட் அலாரத்தில் நாலு ஒயர் வருது கண்ட்ரோலரில். இதில் வந்து பார்த்தா அப்படின்னா மூணு ஒயர் தான் வருது தெரியுதுங்களா. ஸோ இது ஒரு சில கண்ட்ரோல் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும், ஒரு சில கண்ட்ரோல் வந்து பார்த்தா நான் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நாலு ஒயர் வரலாம், மூணு ஒயர் வரலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கண்ட்ரோலில் வந்து பார்த்தோம்னா நான் இந்த ஆன்டி செஃப்ட் அலாரத்தை நான் இன்செர்ட் பண்ணுறேன் சரிங்களா. அதாவது பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோன்னா ஆன்டி செஃப்ட் அலாரம் டிவைஸை இன்செர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பீப் சவுண்ட் ஒன்று வந்துச்சு இல்லைங்களா. அதாவது பார்த்தோன்னா இன்செர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பீப் சவுண்ட் வரும் சரியா. ஸோ இந்த மாதிரி பீப் சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா இது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆன்டி செஃப்ட் அலாரம் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோன்னா நாங்கள் எப்படின்னா இந்த ரெண்டு வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துருக்குது. இப்போ நான் சாவி ஆஃப் பண்ணுறேன், சாவி ஆஃப் பண்ணாலும் வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன கண்ட்ரோல் லைன் போயிட்டு இருக்கு சரியா. அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து ஆன்டி செஃப்ட் அலாரம் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லாக் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ லாக் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ லாக் பண்ணிட்டு இப்போ உங்கள் மோட்டரையோ உங்கள் கண்ட்ரோலையோ யாரோ ஆட்ட ட்ரை பண்ணாலும் சரி சரியா, உங்கள் மோட்டர் கண்ட்ரோலில் ஆட்ட ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை வண்டி எடுக்க ட்ரை பண்ணாலும் சரி, அதாவது பார்த்தா இப்போ லாக் பண்ணுறேன் நான். இப்போ சாவி இக்னிஷன் கீ ஆஃபுல் இருக்குது வேறு தான் இங்கே வந்து பாருங்கள். இக்னிஷன் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபுல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இப்போ மோட்டர் அதாவது பார்த்தனா இப்போ உங்கள் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறேன், லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் பேசுகிற சவுண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு உடைய வைப்ரேஷன் ஆச்சுனாலும் சரி, அதே இப்போ உங்கள் நார்மலாக உங்கள் வண்டியில் இருக்குது அதே தான். இப்போ தான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஆட்டாமல் அப்படியே மோட்டர் சுத்த ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ கண்ட்ரோலோ இல்லை வந்து பார்த்தா வண்டி லைட்டாக ஷேக் ஆச்சுனாலோ இல்லை வந்து பார்த்தா மோட்டர் வந்து சுற்றுச்சினாலோ, ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்னாலும் உங்களுக்கு சவுண்ட் வந்துடும் சரிங்களா. அதுதான் வந்து ஆன்டி செஃப்ட் அலாரம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தோம்னா வண்டியை வாங்குங்க, அதேமாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கன்வெர்ஷன் பண்ணுங்கள் சரியா. ஸோ அது அடுத்து வந்து பார்த்தோம்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதாவது பார்த்தா அப்படின்னா வந்து இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ், இது சைன் வேவ் வயரு, இது வந்து பார்த்தா ஹால் சென்சார் வயரு, அதே பார்த்தோம்னா இது இக்னிஷன் கீ வயரு சரிங்களா. அதே மாதிரி பார்த்தா இது ஆன்டி செஃப்ட் அலாரம் வயர், ஆன்டி செஃப்ட் அலாரம் வயர்னு என்னென்ன சொல்லி இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அடுத்தது பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி மோடு, அதாவது பார்த்தா இந்த ரெண்டும் வந்து செல்ஃப் ஸ்டடி மோடுபாங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி மோடு. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்தா த்ரீ ஸ்பீட் மோடு சரிங்களா. அதே மாதிரி பார்த்தா இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ராட்டல் மோடு, அதே பார்த்தா இது வந்து பேக் பிரேக் மோடு, இது வந்து பார்த்தா 48-60 வந்து பார்த்தா அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணுறதா பார்த்தா 48 வோல்ட்டில் போடக்கே அப்படின்னா இது கனெக்ஷன் கொடுக்க தேவையில்ல, 60 வோல்ட் போட்டால் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கானது. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தா அப்படின்னா டிஜிட்டல் மீட்டர் டிஸ்பிளேக்கு போகிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிரேக்கிங். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல், இது க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தோம் இல்லைங்களா. அதை பார்த்தா சாவி ஆன் பண்ணுறேன், கொடுக்குறேன், கொடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா வந்து கொடுத்தோம் அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக் ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா அப்படின்னா பிரேக் பிடிச்சாலோ வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஸ்டார்டில் வந்து பார்த்தா திருப்பி முறுக்கி விட்டாலோ இல்லை ரிவேஸ் மூலோ இல்லை இது பார்த்தா உங்களுக்கு கீர் சேஞ்ச் பண்ணாலோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவேஸ் மோடு. ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஏ டு ஜெட் உங்களுக்கு வந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு வயரும் எது எதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாளைக்கு வந்து பார்த்தா ஏதாவது சர்வீஸ் அப்படின்னா வந்து நீங்கள் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா மெயினாக நான் உங்ககிட்ட சொல்கிறது வந்து பார்த்தா யூசர் மேனுவல் வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் எங்கே வாங்கினாலும் எங்கிட்ட வாங்கலாம்ன்ட்டு இல்லை, எங்கே வாங்கினாலும் அதுக்கான யூசர் மேனுவல் வாங்குங்க சரிங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி யூசர் மேனுவல் வாங்கினா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தா நீங்கள் கிட்ட வாங்கிட்டு போவீங்க, எங்களுக்கு திருப்பி கூப்பிடுவீங்க, கூப்பிடும்போது வந்து பார்த்தா அப்படின்னா வந்து நாங்கள் சப்பே பிஸியாக இருப்போம், வந்து அடுத்த கஸ்டமர் பார்த்துட்டு இருப்போம், பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோன் எடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து பார்த்தா அதுக்காக அரண்டா நிற்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறது எதுக்காக கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தா கிளாரிஃபிகேஷன் உங்கள் நாலேஜ் கெயின் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தா அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா. அதாவது நார்மலாக வந்து பார்த்தா அப்படின்னா வந்து ஒரு பெட்ரோல் வண்டியுடைய பெட்ரோல் வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு சின்ன ஒரு மைனர் ப்ராப்ளம் வந்தாலும் வந்து பார்த்தா ஒரு மெக்கானிக்கை கொண்டு போகாமல் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா. ஸோ நடுவோட்ட போய் நிற்கிது வந்து பார்த்தா அப்படின்னா டக்கு இஞ்சி வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படிங்களா அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு மெக்கானிக்கை போக பண்ண முடியாது. பட் எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து சிம்பிளாக எல்லாமே பண்ணலாம், நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. அதாவது பார்த்தோம்னா உங்களுக்கு கண்ட்ரோலரே ப்ராப்ளம் அப்படின்னாலும் வந்து பார்த்தா அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
பட்டன் இருக்கும். செல்ஃப் ரிப்பேர்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆ செல்ஃப் ரிப்பேர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா ட்ராட்டில் கொடுத்தீங்கன்னா 10 to 15 kilometers ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பொறுமையாக போயிட்டே இருக்கும். சரி அது என்ன ப்ராப்ளமாக தான் சரி வண்டி இப்போ ஓடல அப்படின்னா செல்ஃப் ரிப்பேர் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க ட்ராட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா மினிமம் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இப்போ அட்வான்ஸாக வந்து பார்த்தா நிறையா கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா தெரிஞ்சு பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் சொல்லுங்க அதை வந்து பார்த்தா உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோலில் வந்து பார்த்தா நிறைய கண்ட்ரோல் இருக்குது. நிறைய கண்ட்ரோலில் வந்து பார்த்தா ஸ்கொயர் வேவ் கண்ட்ரோல் இருக்குது. ரொம்ப சீப்பான கண்ட்ரோலாக இருக்குது சரிங்களா. அந்த சிவாயின்லாம் போட்டு வரும் சரிங்களா. அந்த கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப சீப்பு. ஸோ அதே பார்த்தோம்னா ரொம்ப ரேட் சொல்லி வாங்குவீங்க சரிங்களா. ஸோ ஒரு கண்ட்ரோல் வாங்குறீங்க அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அதோட ரேட் என்ன நாலு இடத்துல விசாரிங்க. விசாரிச்சு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல கண்ட்ரோலில் நல்ல ப்ரைஸ் நல்ல பார்கின் பண்ணி வாங்குங்க சரிங்களா. தப்பு கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ வரும். ஒவ்வொரு கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து பார்த்தா ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தோம்னா அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் சரிங்களா. ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. நன்றி வணக்கம்.